يتدبرون القرآن أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. என் அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இன்றைய தினம் உங்களோடு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவது உலகளாவிய ரீதியில் முறையாக இடம்பெற்றால் ஒரு வருடத்துக்கு 820,000 குழந்தைகளின் உயிர் காப்பாற்றப்படும் என்று உலக சுகாதார அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. உலகளவில் 6 மாதத்துக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு பிரத்யோகமாக தாய்ப்பால் ஊட்டுவது 40%மாகத்தான் காணப்படுகிறது என அதனுடைய கணக்கறிக்கை சொல்கிறது. இன்று உலகளவில் பெண்களில் பெரும்பாலானவர்கள் வேலைக்கு செல்வதன் காரணத்தினால் குழந்தைகளை பராமரிப்பது ஒரு சிரமமான விடயம் என கருதி அவர்களுக்கு செயற்கையான மாப்பாலை ஊட்டுவதை வழக்கமாக்கி கொண்டிருக்கிறார்கள். உலக சுகாதார அமைப்பானது இந்த தாய்ப்பாலில் தான் குழந்தைகளுக்கு தேவையான சரியான போசாக்கு உணவு இருப்பதாக அது சுட்டிக்காட்டுகிறது. குழந்தைகளுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த தாய்ப்பாலிலே தான் வழங்கப்படுகிறது. இதனால் சிறந்த புத்தி கூர்மையுடன் மூளை வளர்ச்சியும் ஏற்படும் என அது குறிப்பிடுகிறது. தாய்ப்பால் சரியாக வழங்கப்படாத குழந்தைகளுக்கு உடல் நிறை குறைவு, குழந்தைகள் மஞ்சள் நிறமாதல், காய்ச்சல் ஏற்படுதல் போன்ற நோய்கள் அடிக்கடி ஏற்படும் என வைத்தியர்கள் அறிவுறுத்துகிறார்கள். முறையாக தாய்ப்பால் வழங்கப்படாவிட்டால் மார்பக புற்றுநோய்கள், கர்ப்ப புற்றுநோய்கள் போன்ற தாய்மார்களுக்கு ஏற்படும் என வைத்தியர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இதே அல்குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 2வது அத்தியாயம் 233வது வசனம் இவ்வாறு சொல்லி காட்டுகிறது. பால்குடியை நிறைவு செய்ய விரும்புகின்ற தாய்மார்கள் தம் குழந்தைகளுக்கு 2 வருடங்கள் பூரணமாக பால் ஊட்ட வேண்டும் என குறிப்பிடுகிறது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எந்த விடயமாக இருந்தாலும் அது இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ். மேலும் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எமது தமிழ் ஃபேக்ட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.